वेलकम चिल्ड्रन, ये एनवायरमेंटल साइंस फर्स्ट स्टैंडर्ड सेकंड टर्म बुक எடுத்துக்கோங்க. இப்போ நாம ஃபர்ஸ்ட் லெசன் படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் அதுதான் யூனிட் 1, ஹெட்டிங் आवर டெலிஷியஸ். ஃபுட் அப்படினா உணவு, டெலிஷியஸ் ஃபுட் அப்படினா சுவையான உணவு, சரியா? நம்முடைய சுவையான உணவு அப்படிங்கற பாடத்துல realize the importance of food, உணவின் முக்கியத்துவத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். List various food items, பல்வேறு வகையான உணவுகளை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் know the journey of rice, அரிசி இருக்குது இல்லையா, அது எந்த வழிகளை எல்லாம் கடந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கற அந்த ஜர்னி, அந்த பாதையை பற்றியும் நாம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட். இங்க ஒரு ரைம் கொடுத்திருக்காங்க பாருங்களே, இந்த ரைம் எப்படி பாடலாம்? இதோ QR கோட் இருக்குது இல்லையா, இத நம்ம மொபைல்ல ஸ்கேன் பண்ணி இந்த வீடியோல வர்ற மாதிரியே பாடி பிராக்டீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைமோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபுட் 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 இட் கீப்ஸ் மீ குட். ஆமா, உணவுதான் நம்மை குட், உடல் நலத்துடன் இருக்க உதவி செய்கிறது. கிரெயின்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ்னா தானியங்கள், அரிசி கோதுமை இந்த மாதிரி தானியங்கள். வெஜிடபிள்ஸ்னா காய்கறிகள். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், பழங்கள் மற்றும் கொட்டைகள். ஃபிஷ் அண்ட் எக்ஸ், மீன் மற்றும் முட்டைகள். மில்க் அண்ட் மீட், பால் மற்றும் இறைச்சி வகைகள். ஐ நீட் தம், ஐ ஈட் தம், இவை எல்லாமே நம் உடலின் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீட் தேவையானவை. I eat them அப்படினா அந்த கேர்ள் சொல்றாங்க, இவை எல்லாமே எனக்கு தேவையானவை, இவற்றை எல்லாம் நான் என்ன செய்றேன், eat உண்கிறேன் அப்படினு சொல்றாங்க, சாப்பிடுறேன் அப்படினு சொல்றாங்க. எதற்காக சாப்பிடணுமா? To grow and become strong. Grow னா நன்றாக வளர்ச்சி அடைவதற்காகவும், அப்புறம் strong உடல் உறுதியுடன் இருப்பதற்காகவும் நாம என்ன செய்யணும், food சாப்பிடணும். I need them, I eat them. Okay, va? To walk and play. I need them, need them, need them all. To walk, abdina, vele seivadarkum and play. Nama nariya vilayaduvom illaya, andha mari vilayaduvadarkum kooda, namakku indha unavugal ellame kandippaga thevai. Okay, va? Say. இங்க பாருங்க, all of us need food to live. நாம் அனைவருமே உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. Food gives us energy to work and play. நாம வேலை செய்வதற்கு work, இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் செய்றோம் இல்லையா, செடிகள் வளர்க்கிறோம், குப்பைகள் இருந்ததுன்னா அதை கூட்டி பெருக்கிறோம், அப்புறம் விளையாடுறது சைக்கிளிங் பண்றோம், அப்புறம் ஸ்லைடு இதெல்லாம் விளையாடுறோம் இல்லையா. சரி, இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்கும் விளையாடுவதற்கும் நமக்கு எனர்ஜி வேணும், உடம்புல ஆற்றல் வேணும், சக்தி இருக்கணும் இல்லையா. அது நமக்கு எங்க இருந்து கிடைக்குது, ஃபுட்டுல இருந்து தான் கிடைக்குது. ஓகேவா? நாம நிறைய வெரைட்டியான ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா. We eat a variety of food items every day. தினமும் நாம ஒரே மாதிரியான உணவை சாப்பிடுறது இல்ல, வெவ்வேறு வகையான உணவுகளை சாப்பிடுறோம். Some of them are shown below. Let us talk about it. அவற்றில் ஒரு சிலவற்றை இங்க படங்களாக கொடுத்திருக்காங்க, இவற்றை பற்றி சொல்லுவோமா? கோவா ஃப்ரூட் ஐட்டம், கேரட் வெஜிடபிள், கிரவுண்ட் நட்ஸ், நட்ஸ்னு படிச்சோம் இல்லையா, கொட்டைகள், அதில் ஒரு வகை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களும் சாப்பிடுறோம். அப்புறம் குக்ட் ஐட்டம்ஸ், சமைத்த உணவுகளையும் நாம சாப்பிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, வடா,
தோசா, அப்புறம் லஞ்ச் டைம்ல மீல் சாப்பிடுறோம் இல்லையா, ரைஸ், சாம்பார், வெஜிடபிள்ஸ், கர்ட், பாப்பட், பிக்கிள், பனானா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபுல் மீல் கூட நம்ம லஞ்ச் டைம்ல சாப்பிடுறோம், மதிய உணவாக எடுத்துக்கிறோம், அப்படிதானே? சரி, நாம சாப்பிடுற உணவுகளுள் சம் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எனர்ஜி கிவிங்னா நம்ம உடலுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய உணவுகள் இவையெல்லாம் ராகி பால், ரைஸ், சப்பாத்தி. ஓகேவா? கேழ்வரகு களின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ராகி பால். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு எனர்ஜி தரக்கூடியவை. அடுத்தது மில்க் இஸ் அ ஹெல்தி ட்ரிங்க். அதாவது மில்க் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நம்ம குடிக்கணும்? இட் கீப்ஸ் அவர் டீத் அண்ட் போன்ஸ் ஸ்ட்ராங். நம்முடைய பற்கள் எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நாம மில்க் கண்டிப்பாக குடிக்கணும். ஓகேவா? அடுத்து பல்சஸ், மீட், ஃபிஷ், எக், இவையெல்லாம் நம்ம வளர்ச்சிக்கு உதவுகின்றன. ஹெல்ப்ஸ் அஸ் டு க்ரோ. க்ரோனா வளர்ச்சிக்கு உதவுபவை, சரியா? பருப்பு வகைகள், இறைச்சி, மீன், முட்டை, இவையெல்லாம் தான். சரி, அடுத்து நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கீப்ஸ் அஸ் ஹெல்த்தி அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீசஸ். இந்த நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாம ஹெல்த்தியா ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகின்றன. அது மட்டுமில்ல, தே ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீசஸ், நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுகின்றன. ஓகேவா? அடுத்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த கிவன் பார்ட்ஸ் வித் த அப்ரோப்ரியேட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணலாமா பாருங்க. அந்த கலர் வைத்து கரெக்டாக அவற்றோடு மேட்ச் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, பம்ப்கின், பீட்ரூட், ஆனியன், கேபேஜ், பிரிஞ்சால், கேரட், கேப்சிகம். ஓகேவா? இதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, குட். தேங்க்யூ சில்ட்ரன்.